வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். நான் வந்து 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சிருக்கங்க. 150 கிராம் கீரை எடுத்துக்கேன். முருங்கை கீரை எடுத்துக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அஞ்சு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள்ஸ்பூன் வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர், ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஆயில். இந்த பிளேட்ல இருக்கிறது வந்து தாளிக்கங்க. கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுந்து, கொஞ்சமா சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாவை வந்து நரண்டா உடச்சு வச்சிருக்கங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு கீரை கூட்டுக்கு இன்கிரீடியன்ஸ். இப்ப நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பருப்பை வந்து துவரம் பருப்பை ஒரு 1/2 hour ஊறிட்டு நீங்க குக்கர்ல போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நீங்க 5-6 விசில் நீங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம், பூண்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கோங்க. இப்ப வாங்க எப்படி சமைச்சிடலாம். கடாய் வச்சிருக்கோங்க, கடாய் காஞ்சிருச்சு, எடுத்து வச்சிருந்த 2 டேபிள்ஸ்பூன் ஆயில சேர்த்துக்கலாம். இப்ப வந்து கடுகு உளுந்து எல்லாம் எதுவும் வேண்டாங்க, நம்ம பின்னாடி தாளிச்சுக்கலாம். எடுத்து வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி, காலிக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும் நம்ம உப்பு இப்ப கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்க இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கினப்பறம் நம்ம பார்க்கலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த கீரையை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பசலக்கீரை, அரைக்கீரை எதா இருந்தாலும் நாம ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லயே வந்து வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. கீரை வெந்தப்பறம் நாம பார்க்கலாங்க. பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரை பாருங்க நல்லா சுருண்டுருச்சு, குவாண்டிட்டி கம்மி ஆயிடுச்சு, பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த பருப்பை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டப்பறம் நாம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலக்கி விட்டுக்குங்க. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிக்க அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. நம்ம கொஞ்சமாக உப்பு தான் போட்டோம். நான் வந்து இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். இன்னொரு கடாயை வச்சுக்கலாங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சப்பறம் நாம் எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.